அன்புள்ளங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். ரொம்ப சமீபத்தில் நிறைய யூடியூபர்ஸுடைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு, அதாவது கெட்ட வார்த்தையில், கெட்ட வார்த்தைனா கெட்ட வார்த்தைன்னு ஒன்று கிடையாது, இருந்தாலும் கூட இந்த சமூகமாக சேர்ந்து கெட்ட வார்த்தைன்னு சில வார்த்தைகளை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் உபயோகித்து ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப கோபத்தில், இவர் அவரை வைகிறதும் அவர் திருப்பி இவரை வைகிறதும், இவங்க ரெண்டு பேர் வஞ்சதை இன்னொருத்தர் ட்ரோல் பண்ணுறதுமா ஒரே கெட்ட வார்த்தையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை வந்து உருவாக்கிக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த படத்துடைய பெயர் ஹேங்கோவர் தமிழ் டப். ஸோ இந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஹேங் ஓவர் 1, 2 இந்த ரெண்டு பாட்டையுமே வந்து என்ன தான் ஆங்கிலத்தில் எடுத்திருந்தாலும், ஆங்கிலத்தில் எடுத்த போது கூட இது இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை, இந்த அளவுக்கு போய் மக்களை சேரலை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் காலேஜுடைய ஃபஸ்ட்டு பேட்ச், விஸ்காம் பேட்ச் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னியாக, சரி வாங்க ஒரு ஜாலியான படத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டப் பண்ணுவோம் நம்ம தமிழக மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக பண்ண ஒரு விஷயம் தான் இது. அவங்க என்ன நினச்சி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்து அவங்களுக்காண்டி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருந்த அவங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு, மாப்பிள்ள மச்சான் அப்படின்னு கூப்பிட்ற இடத்துல அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு ஜாலியான ஒரு செட்டு, நம்மள மாதிரியே இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் ஓவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அதை எடுத்து டப் பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் தமிழில் அச்சு பிசராமல் தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணி, மதர் ஃபக்கர் அப்படின்னா அதுக்கு இணையான சரியான தமிழ் வார்த்தையை ரொம்ப தெளிவாக யாருக்குமே அஞ்சாமல், தமிழ்நாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு படம் வந்ததே இல்லை, இதுதான் முதல் படம் கெட்ட வார்த்தையே ரொம்ப தெளிவாக பேசின ஒரு டப்பிங்கில் வந்த ஒரு படம். என்ன தான் வந்து ஏ ரேட்டட் ஃபிலிம்ஸ் வந்தாலும் அதில் வந்து ஆபாச காட்சிகள் தான் நிறைய அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே காலி பண்ணி என்ன தான் ஏ ரேட்டை கொடுத்தாலும் அதை என்ஜாயபுளாக மக்கள் ரசிக்க வச்ச ஒரு 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 கிளர்ச்சி வந்து உருவாக்குனது இந்த ஹேங் ஓவர் 1, 2 தமிழ் டப் பை அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து இந்த ஐடென்டிட்டியை வந்து மறைச்சிட்டாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேதனை. எதனால் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகி ஒரு மாதிரி அவங்களுடைய கரியரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, நாங்கள் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி ஒரு படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப தயங்கினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த விஷயத்தை. ஐயோ நம்மளை வந்து இதையே கெட்ட வார்த்தை பேசின ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி ட்ரேட்மார்க்காக மாற்றிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து, இதற்கு இணையாக இல்லை இது நாங்கள் கிடையாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது, நாங்கள் வேறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்துடைய பெயர் குரங்கு மனசு. கிட்டத்தட்ட 2012 இந்த ஷூட்டை ஆரம்பித்தாங்க, 2011 இந்த ஷூட்டை ஆரம்பித்தாங்க. ஒரு 1.5 வருஷத்தில் இந்த ஷூட்டிங்கை முடித்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், க்ரௌட் ஃபண்டட் ஃபிலிம் கூட கிடையாது, செல்ஃப் ஃபண்டட் ஃபிலிம், நோ ஃபண்ட் ஃபிலிம் இது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த இந்த டீமோட நான் வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கேன், என்னுடைய சீனியர்ஸ் இவங்க எல்லாருமே. முக்கியமாக ஆலன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து ஹேங் ஓவரில் வரும், ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹேங் ஓவரில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லேயே வந்து ஆலனை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆலன் கேரக்டர் வந்து இவர் தான், இவருடைய பெயர் மனோஜ். அடுத்து ஃபில், ஃபில் அப்படிங்கிறவர் வினோத் சான், இவர் தான் அது. இவர் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர், ஒன் மேன் ஆர்மின்னே நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவர். இந்த டீமே வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு, அப்படிப்பட்ட ஒரு அருமையான டீம். ஆனால் இந்த டீமோடைய அந்த ஹோல்டு வந்து வெறும் ஹேங் ஓவர்லேயே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஒரு நாள். அதனால தான் அவங்க செஞ்ச இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்மை இன்றைக்கி வந்து ரிவ்யூவில் ஹேங் ஓவர் 3 சொல்லி ஒரு பொய்யான ஒரு டைட்டிலோட உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இன்னொருத்தர் வந்து, இவர் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர், கிட்டத்தட்ட லைஃப்லேயும் இவர் இதே மாதிரி தான் இருப்பாப்ல, பல்லு பிடிங்கி டாக்டர் பல்லு பிடிங்கி, இவர் தான் அசோக். எனக்கு தெரிஞ்சு அசோக், ஆலன் சொல்லக்கூடிய மனோஜ், இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அருமையான ஆக்டர்ஸ், ரொம்ப ஃபிலாசபிக்கலான தாட்ஸ் உள்ளவங்க. இவங்களை வந்து நம்ம இதுவரைக்கும் கெட்ட வார்த்தைகளையே பார்த்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம். இந்த சமூகமும் சரி,
சாதாரண மக்களும் சரி, இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இது இவங்க கிடையாது. இது இதை தாண்டி ஹேங்ஓவர் வந்து இவங்களுடைய மார்க்காக இருக்குது அப்படிங்கிறது தான் வேதனை. அதை தூக்கி தூர போட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்லேருந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த இந்த படம் குரங்கு மனசு. இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிமாக மாறிச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறையா ட்ரை பண்ணாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ப்ரொடியூசர்ஸை இன்வைட் பண்ணி அங்கே ப்ரொஜெக்ட்லாம் பண்ணாங்க. ஏதோ ஒரு சில காரணங்கள், ஏதோ ஒரு சில இல்லை, ஏதோ பல சிக்கல்களால் இந்த படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு, வினோத் சேனலுடைய சேனலில். ரொம்ப சமீபத்தில் வினோத் சேனலுடைய சேனல் வந்து ஹேக் பண்ணப்பட்டுச்சு. மத்தியானம் ஒரு 3 மணி அளவில் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஹேக் ஆயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் அவர் வந்து பேக் டு ஹிஸ் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வேறு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி தொடர்ந்து அவருடைய ஒர்க்ஸை வந்து அதில் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காரு. தயவு செஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 7000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாரு அந்த சேனலில். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இலான் மஸ்கூடிய ஒரு பேரை வச்சு அவருடைய சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. எந்த பாவி அதை பண்ணணும் தெரியல, நாசமாக போகணும்னு நான் வைகிறேன், அவர் வைய மாட்டார், அதனால் நான் வைகிறேன். இந்த மாதிரியான சூழலில் அவருக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு குரங்கு மனசை படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து உங்களை சிரிக்க வைக்குமா, இல்லை உங்களை சிந்திக்க வைக்குமா, இல்லை உங்களுடைய பொழுதை போக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு செல்ஃப் ஃபண்டட் நோ ஃபண்ட் ஃபிலிம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. சாதாரணமாக எல்லோரும் இப்போ வந்து ஃபோனில் எடுக்கிறாங்க, படத்தெல்லாம் இப்போ ஃபோன் எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பாப்புலராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2012 ஃபோன்லேயும் சாதாரணமான ஒரு கெனான் கேமராலையும் எடுத்த படம், எப்படி எந்த மாதிரியான ஒரு அவுட்டை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து ஒரு ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பல பேருக்கு வந்து இது வந்து ஒரு வேண்டுகோளாக இருக்கும். உங்களுடைய மரியாதையையும் உங்களுடைய தன்மையையும் நீங்கள் இழக்கிறீங்க. இந்த சமூகத்துக்கு முன்னாடி, இந்த மக்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேச வரீங்க அப்படின்னா பீப் போட்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஓப்பனாக கெட்ட வார்த்தையில் வந்து தெளிவாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை பார்க்க போகிறது யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுடைய சின்ன சின்ன பசங்களும் தான். இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். யூடியூபர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அசிங்கம். ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான தளம். இந்த தளத்தை வந்து நம்ம ஒரு ஒரு நியூஸ் சேனல் வந்து என்ன செய்யுதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் இந்த ஒரு சேனல் யூடியூப்பில் நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம நம்ப வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. அதை சில பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணட்டும். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்பல.